அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையில் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டும் நிலையில் மாணவர்கள் சேர்க்கையில் மெத்தனமாக இருந்ததால் மூடும் நிலைக்கு சென்றுள்ள கள்ளக்குறிச்சி ஊராட்சி மன்ற பள்ளியின் அவல நிலையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு காலத்தில் அரசு பள்ளிக்கு வீடு வீடாக சென்று மாணவர் சேர்க்கை நடந்தது. இந்த ஆட்சியில் மாணவர் சேர்க்கையில் கவனம் செலுத்தாததால் ஒரு ஊராட்சி மன்ற பள்ளியே இழுத்து மூடும் நிலைக்கு சென்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த ஆண்டுகளில் 50 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்களின் வருகை குறைவாக இருந்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் வாங்கி சென்று விட்டார். மறுபடியும் ஒரு ஆசிரியர் இந்த பள்ளிக்கு வந்தவுடன் பள்ளிக்கு வருகை தந்த அனைத்து மாணவர்களும் வேறு பள்ளிக்கு சென்று விட்டனர் எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஒரு மாணவர்கள் கூட பள்ளிக்கு வராத நிலையில் தினமும் ஒரு ஆசிரியர் மட்டும் வந்து செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 72 லட்சம் மாணவர்கள் பயின்று வருவதாக சமீபத்தில் பள்ளிக்கல்வி இயக்ககம் தெரிவித்திருந்தது. ஊராட்சி பள்ளியின் இந்த நிலையை பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் 45,000 அதிகமான அரசு பள்ளிகளில் உண்மை நிலவரம் என்னவாக இருக்கும் எனவும் மாணவர் சேர்க்கையில் அரசு கவனம் செலுத்துகிறதா எனவும் கேள்வி எழுகிறது. தரமான கல்வி, மாணவர்களுக்கான நவீன முறையிலான வகுப்புகள், கற்றலை தூண்டுதல், கழிவறை வசதிகள், விளையாடுவதற்கான மைதானங்கள் இருந்தாலே மாணவர்களின் சேர்க்கை அதிகமாகும் என்பதே உண்மை. ஆனால் இந்த பள்ளியில் அது போன்ற அம்சங்களில் விடியா அரசு கவனம் செலுத்தவில்லை. சின்னவர் உதயநிதியை அமைச்சராக்க வேண்டும் என துடிக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளின் முன்னேற்றத்திலும் மாணவர்கள் நலனிலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் பெரியசாமியுடன் பாலா துரைசாமி.